نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اعدلوا هو أقرب للتقوى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا تقاضى الرجلان فلا تقض للأول حتى تسمع كلام الآخر صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தான். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருக்குர்ஆனில் வழிநெடுகிலும் வலியுறுத்துகிற ஒரு செய்தி, எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நீதமாக நடக்க வேண்டும் என்பது. குடும்பத்தினரிடையே பாரபட்சமில்லாத நீதி காட்டப்பட வேண்டும். நாம் வளர்க்கிற மக்களுக்கு மத்தியிலே ஆண் பெண் பேதமில்லாமல் நீதி காட்டப்பட வேண்டும். ஏதாவது ஒரு பொது காரியத்தில் தீர்ப்பு செய்ய நேரிட்டால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். வழிநெடுகிலும் சொல்லித்தருகிற இறைவன் நீதத்தை வலியுறுத்துவது போல் வேறு எந்த குணத்தையும் அவ்வளவாய் வலியுறுத்தவில்லை என்று சொன்னாலும் அது மிகையல்ல. உலகம் முழுக்க வெள்ளிக்கிழமை என்று ஜும்மா நாளில் ஹுத்பா ஓதப்பட்டு ஹுத்பா நிறைவு பெற்று இறங்குகிற போது உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை இமாம்களும் அந்த வசனத்தை ஓதிவிட்டுத்தான் இறங்குகிறார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் நீதத்தையும் ஒருவருக்கொருவர் உபகாரத்தையும் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்கிற வசனம். வேதத்தை இறக்கி தந்தேன் என்று பெருமிதத்தோடு சொல்லுகிற அதே இறைவன் வல் மீசான், நீதத்தை நடுநிலையை இறக்கி தந்ததை சொல்லுகிறான். சூரா அர் ரஹ்மானுடைய வவதா அல் மீசான் என்பதற்கு அதுதான் அர்த்தம். இறைவன் நீதத்தை இந்த உலகத்திலே நிறுவி இருக்கிற பெருமை அவனுக்கு உள்ளது. இறையச்சம் இறையச்சம் என்று என்னென்னவோ தேடுகிறீர்கள். நீங்கள் எல்லாரிடத்திலும் நீதமாக இருங்கள். அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது. இஃதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா என்கிறது அல் குர்ஆன். மார்க்க அறிஞர்களின் கல்வி, ஆட்சியாளர்களின் நீதம், செல்வந்தர்களின் கொடை, ஏழைகளின் துஆ, இந்த நான்கும் தான் இந்த உலகத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்முல் உலமா, உலமாக்களின் இல்ம், அதுலுல் உமரா, ஆட்சியாளர்களின் நீதம், சகாவத்துல் அக்னியா, செல்வந்தர்களின் கொடைத்தன்மை, வதுஆவுல் ஃபுகரா, ஏழைகளின் துவா, உலகம் நிலைநிறுத்த இந்த நான்கும் காரணம் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதி எப்போதும் சமயங்களை தாண்டியதாக இருக்க வேண்டும். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற பாரபட்ச பார்வைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதம். ஆச்சரியம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனாவில் த
தங்களுக்கிடையிலே ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு யூதர்களும் ரசூலுல்லாவிடத்தில் பஞ்சாயத்து செய்யுமாறு வருவார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களுக்கிடையிலே பிணக்கு ஏற்பட்டால் அவர்களில் ஒருவரிடம் அல்ல, ரசூலுல்லாவிடத்தும் தான் பஞ்சாயத்திற்கு வருவார்கள். மக்காவிலே வாழுகிற போதும் மக்களுக்கான நீதிபதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவிலே பல்வேறு மதத்தவர்களிடையிலேயும் நீதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, அதனால் தான் ஊரே அடித்து கொண்ட ஒரு பொழுதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே கல்லெடுத்து வைக்கிற பொறுப்பின் நீதிமன்ற நடுவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. சில நேரம் ஒரு முஸ்லிமும் யூதனும் சண்டையிட்டு கொண்டு ரசூலுல்லாவிடத்திலே வந்தால் உண்மை யூதனின் பக்கம் இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு எதிராகவும் யகூதிக்கு சாதகமாகவும் தீர்ப்பு செய்திருக்கிறார்கள். இதேபோல் ஒரு முஸ்லிமுக்கும் கிறிஸ்தவனுக்கும், இதேபோல் ஒரு முஸ்லிமுக்கும் மஜூசிக்கும் நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிபதியின் இருக்கையிலே அமர்ந்து விட்டால் மத கண்ணாடியை, சமய கண்ணாடியை, பாரபட்ச கண்ணாடியை, தன்னால் அவன் வேறு ஆள் என்கிற வேறுபாடுகளை தாண்டிய பார்வையோடு தான் ஒரு நீதிபதியின் இருக்கையிலே அமர்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தின் வழிநெடுகளும் பெருமானார் கற்றுத்தந்த ஆட்சியாளர்களிடத்திலே அது நிறைய இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹுவிடம் அது நீதம் நிலைத்து போனது என்ற அளவுக்கு அவர்களிடம் நீதம் இருந்தது. பள்ளிவாசலுக்கு பக்கத்து இடம் கிறிஸ்தவ பெண்ணுக்கு சொந்தமானது, பள்ளி விரிவுபடுத்தப்பட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் கவர்னராக இருந்தவருக்கு பெயர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு, நாட்டின் ஜனாதிபதி உமர் ரதியல்லாஹு அன்ஹு கவர்னர் உத்தரவு போட்டு இடத்தை பள்ளிவாசலோடு சேர்த்து விட்டார்கள். அந்த கிறிஸ்தவ கிழவிக்கு பணம் கொடுத்து விட்டார்கள். உன் வீடு பள்ளியோடு சேர்ந்து விட்டது, எங்களினுடைய மார்க்க நலனுக்காக நீ உன்னுடைய வீட்டை இழந்துவிட வேண்டும் என்பது சொல்லப்பட்டது. அந்த கிழவி உமரிடத்தில் முறையிட போனாள். இங்கே கவனிக்க வேண்டும், அவள் முறையிட முன் வருவதற்கு காரணமே என்ன தெரியுமா? இந்த நாட்டில் நீதி கிடைக்கும், இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டால் உமர் மாற்று தீர்ப்பு வழங்குவார், இவர்கள் எழுதிய தீர்ப்பு திருத்தப்படும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் தீர்ப்புக்கு போகிறார். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி கவர்னருக்கு கடிதம் எழுதினார்கள், பள்ளியில் இருந்து விடுவித்து அந்த பெண்ணிற்கு உரிய நிலத்தை திரும்ப அந்த பெண்ணிடமே ஒப்படைக்க வேண்டும். ஒரு மாற்றுச் சமயத்தவனுடைய மனங்கோணும் அளவு அவன் மனம் விரும்பாமல் அது புனித இபாதத்துக்காக கட்டப்படுகிற பள்ளிவாசலாக இருந்தாலும் அவனுடைய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்வது கூடாது என்பது ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு எழுதிய தீர்ப்பு என்பது நீதியினுடைய நெடும் பயணத்தில் இன்றளவும் நிலைத்து நிற்கிற உமர் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய மங்கா புகழுக்கு இவைகளெல்லாம் ஒரு காரணம். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள். இரண்டாவது உமர் என்றொருவருக்கு பெயர் உண்டு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்திற்கு பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சற்றேறக்குறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 90 வருஷ காலத்தில் ஆட்சியாளராக வருகிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பது அவர்களுக்கு பெயர். அவருக்குத்தான் இரண்டாவது உமர் என்று சொல்லுவார்கள். நான் சொல்வது ஹிஜ்ரி 101 நடைபெற்ற நிகழ்வு. ஆட்சியாளர் அவ்வளவு நீதமாக இருந்தார், அவருடைய ஆட்சி முழுக்க வரலாற்று விசித்திரம் நிறைய நடந்திருக்கிறது. அதில் ஒன்று, எந்த தண்ணீர் ஓடைக்கு போனாலும் ஆடும் ஓனாயும் ஒன்றாய் தண்ணீர் குடிக்குமாம், சண்டை வராது. ஒரு ஹதீஸ் நினைவிற்கு வருகிறது, நீங்கள் எப்படியோ அப்படியே உங்களின் ஆட்சியாளர்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஆடும் ஓனாயும் தண்ணீர் குடிக்கிற தடாகத்தில் நீர்நிலையில் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. மூசா இப்னு அயூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 101 ஒரு கண்காணாத காட்டு பகுதியிலே அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறார்கள். மூசா இப்னு அயூன் சொல்லுகிறார், நான் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக நீர்நிலைக்கு போனேன், கண்ணாலே கண்டேன் ஓனாயும் ஆடும் சண்டையிட்டது.
ஆட்டை பிடிக்க ஓனாய் மூர்க்கத்தனமாக தாக்குகிறது, தப்பிக்க ஆடு தத்தளிக்கிறது. கண்ணாலே கண்டுவிட்டு மூசா இப்னு அய்யினுடைய வாயிலே தன்னால் அந்த வார்த்தை வருகிறது. நீதியினுடைய நெடும்புகளுக்கு சொந்தக்காரர் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அவர் ஆட்சியில் இது இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இந்த சண்டையை வைத்து சொல்லுகிறேன், அநேகமாய் உமர் இப்னு அப்துல் அசீஸ் மௌத்தாகிவிட்டார் என்று மூசா இப்னு அய்யின் சொன்ன பல மணி நேரங்களுக்கு பின்னாலே குதிரை வீரன் மூலமாக தகவல் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரதியல்லாஹு என்பவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல கால்நடைகளுக்குள்ளேயும் கூட ஒரு அற்புதமான சமத்துவத்தை நீதியின் வழியே பயணம் செய்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிபதிகளை குறித்து நிறைய பேசினார்கள். கோபமாக இருக்கிற போது தீர்ப்பு செய்ய வேண்டாம், கடும் பசியோடு இருக்கிற போது தீர்ப்பு செய்ய வேண்டாம், யாராவது ஒரு சார்பு நிலையில் மனம் உந்தப்படுகிற போது தீர்ப்பு செய்ய வேண்டாம், ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பிடம் மட்டும் வாதத்தை கேட்டுவிட்டு பிரதிவாதியிடம் அவனுடைய சொற்களை கேட்காமலே தீர்ப்பு செய்ய வேண்டாம். இதா தகாதர் ரஜுலானி அலைக், உன்னிடத்தில் இரண்டு பேர் தர்க்கித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு வந்தால் ஃபலா தக்தில் அவ்வளி ஹத்தா தஸ்மா கலாம் அல் ஆஹரி, இன்னொருவருடைய முழு விவாதத்தையும் கேட்காமல் ஒருவரிடத்தில் மாத்திரம் கேட்டுவிட்டு தீர்ப்பு செய்துவிட வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு சமயத்தை கடந்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். நீ எந்த நாட்டில் இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த சஹாபிக்கும் கற்றுத்தரவில்லை. ஒரு ஹதீஸ் இப்படி கூட இருக்குது, இந்த உலகத்தில் காஃபிரானவன் ஒரு திம்மி காஃபிர் ஒப்பந்தப்படி ஒரு நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சமயத்தை சார்ந்த ஒருவன் அநியாயமாய் முஸ்லிம்களால் தண்டிக்கப்படுமானால் மறுமையில் விசாரணை வருகிற போது ஃபன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, மறுமையில் அந்த காஃபிருக்கு சார்பாக முஸ்லிமுக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதியும் நீதிபதிகளும் நீதிமன்றமும் வேறுபாடு பாகுபாடு பாரபட்சம் இந்த அனைத்தையும் கலற்றி வைத்துவிட்டுத்தான் அந்த இருக்கையிலே அமர வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாடம். யூதர்களிடம் போய் பேச்சுவார்த்தைக்கு ஒரு பஞ்சாயத்திற்கு போகிறார்கள் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அனுப்பி வைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஞ்சாயத்திற்கு போனவர் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜிஹ்து மின் அஹப்பின் நாசி இலைய, உலகத்திலேயே எனக்கு பிடித்தமான ஒரு மனிதரிடமிருந்து நான் வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரஐது புஹ்தி அலைக்கும் அஷத்தல் பஹ்தா, எனக்கு உலகத்திலேயே கோபமானவர்கள் யூதர்களே நீங்கள் தான். அவங்கள்ட்ட தீர்ப்பு செய்ய போனவர் ஓப்பனாக ஃப்ராங்காக பேசிட்டார், நான் எனக்கு ஆகப்பிரியமான முஹம்மது ரசூலுல்லாவிடம் இருந்து வருகிறேன், உலகத்திலேயே எனக்கு பிடித்தது நீ பிடித்த பிடிக்காதது கோபமானது நீங்கள் தான். ஆனாலும் லா யத்ஃபஉனி ஹுப்புஹு வ புஹ்தி லக்கும் அலா அல்லா அஅதில், ஒருபோதும் ரசூலுல்லா மீது கொண்ட பிரியமோ அல்லது உன் மீது நான் கொண்ட உங்கள் மீது நான் கொண்ட கோபமோ நான் நீதம் செய்யாமல் இருக்க இந்த இடத்தில் என்னை ஒருபோதும் தூண்டாது. நீங்கள் தைரியமாய் முன்வைக்கலாம், எனக்கு உலகத்திலே பிடிக்காதவர்கள் நீங்களாக இருக்கலாம், நீதி வழங்குகிற போது அந்த பாரபட்சங்களை பார்ப்பவன் அல்ல என்று சொன்னபோது அந்த உண்மைத்தன்மையும் யூதர்கள் அறிந்த காரணத்தால் இந்த யூதர்கள் சொன்னார்கள், பிஹாதா காபத்தி சமாவாத்து வல் அர்து, வானம் பூமி நிலை பெறுவதற்கு உங்கள் போன்றவர்களின் நீதம் தான் இன்றளவும் காரணம் என்றார்கள். நீதியும் நீதிமன்றமும் நீதிபதியும் ஒரு நாட்டிற்கு அவ்வளவு முக்கியமானவை. அதனால்தான் மிகப்பெரிய சட்ட நுணுக்கங்களை அறிவாற்றலை பெற்றிருந்த இமாம்கள் நீதிபதி பதவிக்கு கூப்பிட்ட போது வர மறுத்துவிட்டார்கள், போராடினார்கள். அரசாங்கம் கட்டாயம் நீங்கள் தான் நீதிபதி என்று சொல்லுகிறது, முடியாது என்றார்கள். நிர்பந்தித்த போது ஊரை விட்டு வெளியேறினார்கள். நாமெல்லாம் பிரபலமாய் வரலாறு படித்துக் கொண்டிருக்கிற நான்கு இமாம்களான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னமும் இது போன்ற நிறைய பெருமக்கள் நீதிபதி பதவியை ஏற்றே ஆக வேண்டும் என்று அரசாங்கத்தினால் வாழ்முனையில் கூட நிர்பந்திக்கப்பட்டார்கள். செத்தாலும் சாகலாமே தவிர நீதிபதி இருக்கையிலே அமரமாட்டோம் என்கிற பிடிவாதத்திலே அவர்கள் இருந்ததற்கு காரணம், அந்த நீதிபதி பதவி என்பது நீதிமன்றத்தை நீதியால் அலங்கரிப்பது என்பது அவ்வளவு பெரிய தப்பிக்க முடியாத அல்லாஹ்விடம் நீண்ட விசாரணைக்குரிய ஒரு பொறுப்பு என்பதால் தான் அது மட்டும் வேண்டாம் என்று சொன்னார்கள். சர்வதேச அளவில் நீதிமன்றங்கள் வேறு எந்த அமைப்புகளை விடவும் மரியாதைக்குரியவை. அரசு அலுவலகங்களில், காவல்துறைகளில் எல்லாவற்றையும் விட நீதி பரிபாலனம் என்பது உயர்ந்த மரியாதைக்குரியது. காரணம், ஒரு கடைக்கோடி மனிதனுடைய புகலிடம் நீதிமன்றம், வழக்குகளினுடைய புகலிடம் நீதிமன்றம், நாட்டில் எந்த சண்டை சச்சரவையும் தீர்த்து வைக்கிற அதிகார மையம் நீதிமன்றம். ஒரே ஒரு நம்பிக்கைதான், அங்கே தீர்ப்பு வழங்குபவர்கள் பாரபட்சத்தோடு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைப்பதுதான். அதனால் தான் நீதி வழங்குபவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ஹலீஃபாக்கள் என்று சொல்லுகிறோம், ஹலீஃபாக்கள் என்கிறோம். அது எப்படி இறைவனுடைய ஹலீஃபாக்கள்? ரப்பு தீர்ப்பு வழங்குவதை போன்று அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது அதற்கு கருத்து. இந்த நீதிமன்றங்களினுடைய மாண்புகளை எல்லாம் மார்க்க பார்வையில் இப்படி பார்க்கிற போது இந்தியாவினுடைய நீதிமன்றங்களை குறித்து நிறைய பயமும் நிறைய விமர்சனமும் வருங்காலம் குறித்த அச்சமும் நிறையவே இருக்கிறது. நீதிமன்றங்களை அவமதிப்பதற்காக இது பேசப்படுவதல்ல, நீதிமன்றங்களை குறித்து பயம் வருகிறது. நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை சொல்ல வேண்டுமே என்கிற எண்ண மேலீட்டின் அடிப்படையில் தான் நாடு முழுக்க பல்வேறு தீர்ப்புகளிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாமிய சமுதாயம் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற இரண்டு தீர்ப்புகள் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஹிஜாபு விஷயமும், இன்னொன்று பாங்கு விஷயமும். ரெண்டும் நாட்டினுடைய முக்கியமான நீதிமன்றங்களிலே அப்படியே நிலுவையிலே இருக்கிறது. கர்நாடகாவினுடைய ஹிஜாப் என்பது இப்போது பல நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, இன்னும் தீர்ப்பு வரலை. ஆனால் வரும் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்து பல்வேறு ஊடகங்களும் எழுதுகிற செய்தியை பார்க்கிற போது ரொம்ப பயமாக இருக்கிறது. பல நீதிபதிகள் அமர்வுக்கு போன பின்னாலும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்திற்கு சாதகமான நீதி கிடைத்து விடுமா என்பதை கடந்த காலத்தில் நாம் பெற்ற பாடங்களை வைத்து யோசிக்கிற போது அந்த பயம் வருகிறது. 1000 ஆண்டு காலமாக உலகத்தில் ஹிஜாப் அணிந்து வருகிறார்கள் முஸ்லிம்கள். முந்தா நேற்று 4 பேருக்கு ஒரு காவித்துண்டு போட்டுவிட்டு அனுப்பிவிடுகிறார்கள். நீதிமன்றத்தினுடைய வாத பிரதிவாதங்களின் போது இப்படியும் பேச்சு எழுகிறது, உனக்கு காவி தொண்டும் வேணாம், உனக்கு ஹிஜாபும் வேணாம், ரெண்டு பேரும் பேசாம போ என்பது ஏறத்தால பட்டிக்காட்டில் இருக்கிற ஒரு முட்டாள்தனமான மரத்தடி தீர்ப்பை விடவும் மோசமானது. இந்த ஹிஜாபை அப்புறப்படுத்துவதற்காக 4 நாளைக்கு முன்னாலே ஒருவன் ஒரு துண்டை போட்டு கொண்டு வருகிறானாம். அவனையும் இவர்களையும் சரிசமமாக வைத்து விசாரித்து ரெண்டு பேருக்கும் வேணாம் போங்க, நீ அதை கழட்டிரு, நீ இதை கழட்டிரு என்று சொல்லுவது எவ்வளவு வேடிக்கையாக, வினோதமாக, சிறுபிள்ளைகள் கூட கேலியாக பார்க்கிற விதத்தில் இருக்கிறது இந்த விவாதங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது, சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா என்று ஒரு மிகப்பெரிய விவாதம். அந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் பெரும்பாலான பேருடைய வாயில் என்ன வந்துச்சு தெரியுமா? மத விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, போலான்ற அனுமதியை நீதிமன்றம் கொடுக்கக்கூடாது. காரணம், இது மதம் சார்ந்த விஷயம், இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், நம்பிக்கை சார்ந்த மதம் சார்ந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று சபரிமலை விவகாரத்தில் பேசிய அதே நாவுகள் ஹிஜாப் விஷயத்தில் நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்போதே பேச ஆரம்பித்திருப்பதே என்ன தீர்ப்பு வருமோ என்கிற அச்சத்தை இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். பாங்கு குறித்து மும்பை உயர்நீதிமன்றத்திலும் கொல்கத்தாவிலும் நடைபெற்று வரக்கூடிய வழக்கிலேயும் இதே தோரணையில் விவாதம் போகிறது. மைக்கேல் பாங்கு என்பது பிற்காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி, மைக்கு என்பது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இன்றைய நிலை, அது அதில் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது என்கிற விவாதம் வைக்கப்படுகிறது நீதிமன்றத்தில். அதைவிடக்கூட கேவலமாக இன்னொரு விஷயத்தை வைத்தார்கள்,
இவ்வளவு சத்தம் போட்டு இத்தனை டெசிபல் சில கூம்பு மைக்களை அவர்கள் வாங்க சொன்னையும் கூட பக்கத்தில் இருக்கிற கடைக்காரனே தொழுகைக்கு வராத போது எதற்காக இவர்கள் தூரத்தில் உள்ளவர்களை அழைக்க பாங்கு பயன்படுத்துகிறார்கள் என்கிற கேள்வி நமக்குள்ளேயும் நிறைய செய்தியை கேட்கிறது. ஆனால் இந்த விவாதங்கள் போகிற போக்கை பார்க்கிற போது மிகச்சரியாக இந்திய முஸ்லிம்கள் தங்களினுடைய சமய பாதுகாப்பை குறித்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்குமா? ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கூட நடக்காத கொடூர கலவரம் குஜராத் கலவரம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை யாரும். இது இஸ்லாமியர்கள் கடந்த காலங்களிலே கண்ணாலே பார்த்தோம். அகில உலகத்தையே உலுக்கிய ஒரு பாபரி மஸ்ஜித் இடிப்பு விவகாரம் தண்டனை யாருக்கும் வழங்கப்படவில்லை. இடித்தது குற்றம் என்று தீர்ப்பு சொன்னார்கள். ஆனால் கடைசி தீர்ப்பினுடைய வரியிலே வேடிக்கையாய் ஒரு வரி எழுதினார்கள். என்ன தெரியுமா? இந்த நாட்டு மக்களுடைய மனசாட்சிக்காக அதிலே கோவில் கட்டி கொள்ளலாம். சட்ட புத்தகத்தை வைத்து தீர்ப்பு செய்ய வேண்டிய இடம் மனசாட்சிக்காக என்று எழுதுகிற போது இனி அடுத்தடுத்த தீர்ப்புகளும் இந்த மாதிரி மனசாட்சிப்படியே போய்விடுமோ என்கிற பயம் இந்த நாட்டில் வாழுகிற சிறுபான்மையினர்களுக்கு இருக்கிறது. சட்ட புத்தகமும் அதனுடைய இபிகோவினுடைய செக்ஷன்களும் அல்லது வாதிடுகிற வழக்கறிஞர்களின் விவாதங்களும் இதுதான் தீர்ப்பை நிர்ணயிக்க வேண்டுமே தவிர மனசாட்சிப்படி தீர்ப்பு சொல்லுகிறோம் என்றால் அதற்கு நீதிபதிகள் தேவையில்லை, மரத்தடியில் இருக்கிற பெரியவர்களே போதுமானது மனசாட்சிப்படி தீர்ப்பு சொல்லுவதற்கு. இப்படி கடந்த காலங்களிலே நிறைய கசப்பான அனுபவங்களால் தான் இன்றைக்கு இது பயம் வருகிறது. பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் ரெண்டு தீர்ப்பு வந்தது. முதல் தீர்ப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்னா, அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு மூணு பேர் வழக்கு போட்டிருக்க, அதனால் மூணு பேர் ஆளு கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கோ, மூணு பேரும் என்னுடையது என்று வழக்கு போட்டிருக்கிறான். அது யாருக்கு என்று தான் சொல்ல வேண்டும், மூணு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கோ என்று ஒரு வினோதமான தீர்ப்பு தரப்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு பின்ன அது தீர்ப்பு மாறுது. தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே பயங்கரமான புரோபகண்டா, பயங்கரமான எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நீதிமன்றம் சொல்லுவதை கேட்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. சொல்லும் போதே என்ன தீர்ப்பு வருது என்று தெரிந்து விட்டது. எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக இந்திய மக்களின் மனசாட்சிப்படி இடித்தது தவறுதான், ஆனால் இப்போது கோவில் கட்டலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதா இல்லையா? ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சமயத்தவர்களும் கவனிக்க வேண்டும், இந்த நொந்து போன நிலையிலும் கூட அராஜகங்களில் அக்கிரமங்களில் வன்முறைகளில் முஸ்லிம்கள் ஈடுபடவில்லை. இந்த கடந்த காலத்தினுடைய கசப்பான பாடம் என்ன தீர்ப்பு வருமோன்னு தெரியல. ஏனென்றால் வேடிக்கையாக என்னென்னவோ தீர்ப்பெல்லாம் வருகிறதில்ல. மூணு பேரும் வச்சுக்கோ, ஆளுக்கு பிரித்து எடுத்துக்கோ, சட்டப்படி வேற, ஆனால் நாங்கள் மனசாட்சிப்படி சொல்கிறோம். அவர்கள் சொல்லுவதெல்லாம் சரியாகி விடுகள். வேடிக்கையாக சொல்லுவார்கள், மாடு என்னுடையது என்று முல்லாவிடத்தில் ஒருவன் வந்து வழக்கு போட்டான். நீதிபதி முல்லா, மாடு என்னுடையது என்று அவன் சொல்ல வாதமெல்லாம் கேட்டுட்டு நீ சொல்கிறது சரிதான்னு சொல்லியிருக்கார். இன்னொருவன் மாடு என்னுடையதுன்னு அவன் நிறைய ஆதாரமெல்லாம் சொல்ல அவன்கிட்ட சொல்லியிருக்காரு நீ சொல்கிறதும் சரிதான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து முல்லாட்ட நீ என்னையா சொல்கிறேன்னா நான் சொல்கிறதும் சரிதான். கடைசி வரையும் ரெண்டு பேருக்கும் விளங்காது, மூணாவது ஆளுக்கும் விளங்காது. ஒரு இடத்தை நீங்கள் மூணு பேர் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க என்கிற வினோதமான தீர்ப்பு. ஒரு ஏழு வயது சிறுமி ஒரு கருவறையில் வைத்து கற்பழிக்கப்பட்ட ஆசிபா என்கிற சிறுமியை கற்பழித்த குற்றவாளிகள் இந்த நாட்டில் தண்டிக்கப்படவில்லை என்பது உலக நாடுகளின் மீதே ஏறத்தால காரி துப்பிய எச்சிலை போன்றிருக்கிறது. இதுவெல்லாம் கடந்த காலத்தில் முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு சொல்லிடுவாங்க நாளைக்கு சொல்லிடுவாங்க என்று நீதிமன்றத்தினுடைய வாசலை பார்த்து 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 நிறைய தோத்து போனதாலும் அடி வாங்கியதாலும் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாலும் தான் இப்போது எல்லாமே இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பொய்த்து போகுமா அல்லது மெய்ப்படுமா என்று தெரியவில்லை. லட்சம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், ஆயுதங்களோடு வாருங்கள் என்று ஹரித்துவாரில் பேசிய சில தீவிரவாதிகள், இந்த நாட்டின் பெரிய தீவிரவாதிகள் அவர்கள் எந்தவிதமான தண்டனைக்கும் ஆளாக்கப்படவில்லை. நாம் சமய சார்போடு நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நீதியும் இருக்கக்கூடாது என்கிறோம்.
நீதிமன்றங்களுக்கு நிறம் கிடையாது, பச்சை நிறத்திலும் வேண்டாம், காவி நிறத்திலும் வேண்டாம். நீதிமன்றங்கள் நிறங்களுக்கு அப்பாற்பட்டவை, நீதிமன்றங்கள் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவை, ஜாதிய பாகுபாடுகளுக்கு கட்டமைப்புகளுக்கு அப்பாற்பட்டவை. இறைவனின் பிரதிநிதிகளாய் உலகத்தில் அமர்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டியவர்கள் நீதிபதிகள். என்னென்னமோ தீர்ப்பெல்லாம் சொல்றாங்க, பொதுவா பொது வாழ்க்கையில கடுமையான விமர்சனங்களுக்கு கடந்த சில வருஷமா உள்ளா இருக்கு. சமய சார்போடு அல்ல, வேறு விஷயத்துல, அதாவது விரும்பிய ஆணும் விரும்பிய பெண்ணும் தவறுகள் செய்து விட்டாலும் கூட அது அனுமதிக்கப்பட்டது தான். அப்ப இந்த கல்யாணம் அது இது இந்த ஒருவன் ஒருத்தி இந்த என்ன எல்லாம் டோட்டல் அந்த கான்செப்டே அடிபடுது. விரும்பிய எந்த ஆணும் விரும்பிய எந்த பெண்ணோடும் சேர்ந்து கொள்வது சட்ட ரீதியாக தவறாகாது. ஓரின சேர்க்கையை அனுமதிப்பதால் என்ன வந்துவிட போகிறது, அதை அனுமதிக்கலாமே. இதுவெல்லாம் சமீப காலங்களில் தரப்பட்ட தீர்ப்புகள். அதையெல்லாம் தாண்டி நாட்டில் விபச்சாரம் பெருகிறது பெருகுகிறது என்று சொல்லுகிறீர்களே, ஒரு ரெட் லைட் ஏரியாவாக இருக்கிற சிவப்பு விளக்கு பகுதிக்கு சட்ட அங்கீகாரம் தந்தால் என்ன? இதெல்லாம் மாண்புமிகு நீதிபதிகள் கேட்கிற கேள்வி. இந்து போன்ற விமர்சனங்களுக்கு அப்பால் சமய சார்போடு மட்டும் நீதிகள் கொடுக்க ஆரம்பித்தால் நாடு அமைதியாக இருக்காது. இந்த சமய கண்ணாடியை கரட்டி வைத்துவிட்டு தான் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வளவுக்கும் பின்னாலும் கூட இந்தியாவில் வாழ்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இன்னமும் இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் அவ்வளவு புனிதமானது என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னமும் கூட நீதிமன்றங்களின் மீதும் நீதிபதிகளின் மீதும் அவர்கள் எப்படியாவது தங்களினுடைய அகக்கண் கொண்டு தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவேதான் ஹிஜாபு விஷயத்தில், பாங்கு விஷயத்தில் இன்ன பிற சிறுபான்மையினருக்கு எதிராக பிழைப்பு அரசியல்வாதிகள் ஜோடித்திருக்கக்கூடிய வழக்குகளில் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்று காத்திருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நாட்டில் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல, சட்டம் நீதி பரிபாலனத்தை மதிக்காதவர்கள் அல்ல, எப்போதும் கட்டுப்பட்டு வாழ்ந்தே பழக்கப்பட்டது முஸ்லிம் சமூகம். தயவு செய்து சமய சார்புகளுக்கு அப்பாற்பட்டு நல்ல தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் தர வேண்டும். எல்லாம் வந்த இறைவன் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை எல்லா சமய மக்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை மேராஜனுடைய இரவு வழக்கம்போல் நம்முடைய பள்ளிவாசலில் இஷா தொழுகை 8 மணிக்கு தான் நடைபெறுகிறது. 8 மணிக்கு இஷா தொழுகை நடைபெற்றதற்கு பின்னால் மேராஜ் குறித்த சிறப்பு பயானும் துவாவும் நடைபெறும். ஜமாத்தார்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.